ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெக்கி டாக் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, க்ரீட்டிங் சென்டென்சஸை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம லைஃப்பில் நம்ம யாரையாச்சும் ஒருத்தரை மீட் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு வணக்கம் சொல்லுவீங்களா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சென்டென்சஸ் ஆஃப் க்ரீட்டிங், வரவேற்பு வாக்கியங்கள் அப்படின்னா என்னென்னா, நம்ம இப்போ ஒரு ஒரு மனிதனை மீட் பண்ணும்போது இல்லை யாராச்சும் ஒருத்தரை மீட் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு வணக்கம் சொல்லுவீங்களா, அதைத்தான் நம்ம க்ரீட்டிங் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹிந்து மதத்தில் பார்த்திங்கன்னா, நாம் ஒருத்தரை மீட் பண்ணும்போது வணக்கம்னு சொல்லுவோம். அதே நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் என்னென்னு சொல்லுவாங்கன்னா, அலைக்கும் சலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரிங்க, அஸ்லாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நம்ம ஒருத்தரை மீட் பண்ணும்போது அவர்கிட்ட நம்ம வணக்கம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையிலேருந்து மதியம் 12 மணி வரைக்குள்ள யாராச்சும் ஒருத்தரை நீங்கள் மீட் பண்ணுறீங்க அப்படிங்கன்னா, அவங்கள மீட் பண்ணும்போது நீங்கள் அவங்களுக்கு வணக்கம் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், இப்போ நான் வந்து என்னோடய பையனுக்கு நான் வணக்கம் சொல்லணும் அப்படின்னா, அது காலை 6 மணி முதல் 12 மணி, மதியம் 12 மணி வரைக்கும் அந்த டைமுக்குள்ளே நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னா, குட் மார்னிங் மை சன் அப்படின்னா, வணக்கம் மகனே. அதே எங்கள் அப்பாவுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, குட் மார்னிங் டேட் அப்படின்னா, வணக்கம் அப்பா. இதே நீங்கள் ஒருத்தரை வந்துட்டு மதியம் 12 மணிக்கு மேலே சாயந்தரம் ஈவினிங் வந்து 5 மணிக்குள்ளே ஒருத்தரை பார்க்குறீங்க, அவருக்கு நீங்கள் வணக்கம் சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் என்னென்னு யூஸ் பண்ணணும்னா, குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு இங்கிலீஷில் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், இப்போ நான் வந்து என்னோட அம்மாவுக்கு வணக்கம் சொல்லணும் அப்படின்னா, குட் ஆஃப்டர்நூன் மம்மி அப்படின்னு சொல்லணும். அதே நான் வந்து என்னோடய பாட்டிக்கு வணக்கம் சொல்லணும் அப்படின்னா, குட் ஆஃப்டர்நூன் கிராண்ட்மா. அடுத்து இங்கே ஈவினிங், அதாவது மாலை 5 மணிக்கு அப்புறம் நீங்கள் ஒருத்தரை மீட் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்கள் எப்படி வணக்கம் சொல்லணும் அப்படின்னா, குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லணும். இதே வந்து நான் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், நான் வந்து என்னுடைய மாமாவுக்கு வணக்கம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன், அது சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறம், அதனால் குட் ஈவினிங் அன்கிள் அப்படின்னா, வணக்கம் மாமா. அதே நான் வந்து என்னுடைய அத்தைக்கும் வணக்கம் சொல்லணும்னு விரும்புகிறேன்னா, குட் ஈவினிங் ஆன்டி. ஆன்டி அப்படின்னா அத்தை அப்படின்னு அர்த்தம். அதே வந்துட்டு நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு மீட் பண்ணிவிட்டு விடைபெறும்போது, அதாவது நைட்டில் நீங்கள் ஒருத்தரை மீட் பண்ணி பேசிட்டு அவர்கிட்ட இருந்து விடைபெறும் போகும்போது இங்கிலீஷில் என்னென்னு சொல்லணும்னா, குட் நைட் அப்படின்னு சொல்லணும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், நான் என்னோடய பையன்கிட்ட நைட்டு மீட் பண்ணி பேசிட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது, குட் நைட் மை சன் அப்படின்னு சொல்லணும். இதே வந்து நைட் இல்லை பகலில் வந்து நீங்கள் ஒருத்தர்கிட்ட விடைபெறும்போது என்னென்னு சொல்லணும்னா, குட் டே டு யூ, குட் டே டு யூ அப்படின்னு சொல்லணும். இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சாரை மீட் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னா, அந்த இடத்துல நான் வந்துட்டு என்ன சொன்னால், குட் டே டு யூ சார், அதாவது சார்னா ஒருத்தரை நான் வந்து மரியாதையோடு கூப்பிடணும் அப்படின்னா, ஒரு ஆண் வந்து நான் மரியாதையோடு கூப்பிடணும் அப்படின்னா சாருங்கிற யூஸ் பண்ணணும் இங்கிலீஷில். இதே வந்துட்டு மற்ற சமயங்களில், இந்த டைமிங்கில் இல்லாமல் மற்ற சமயங்களில் நான் விடைபெறும் போது என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் பாய் பாய், குட் பாய் அப்படிங்கிற ரெண்டு சென்டென்சஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம விடைபெறலாம் சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள், குட் பாய் சில்ட்ரன் அப்படின்னா, சரி வருகிறேன் குழந்தைகளே அப்படின்னு அர்த்தம். ஸோ நினைவில் வைக்க, ஸோ இந்த வீடியோவில் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுலேருந்து நம்ம மெமரியில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சித்தப்பா பெரியப்பா தமிழில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறையா உறவு முறைகள் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே இங்கிலீஷில் வந்து கூப்பிடும்போது அன்கிள் அப்படின்னு உறவு வேர்ட் சொல்லி தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சித்தி, பெரியம்மா, அத்தை, மாமி, இந்த மாதிரி தமிழில் இருக்கிற நிறையா உறவு எல்லாத்தையும் வந்து இங்கிலீஷில் குறிப்பிடுறதுக்கு வந்து ஆண்ட் இல்லைன்னா ஆன்ட்டிங்கிறது யூஸ் பண்ணணும்.
அதே மாதிரி நம்ம எந்த ஒரு ஆணையும் வந்துட்டு மரியாதையோட அழைக்கணும். இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவரை நான் மரியாதையோட கூப்பிடணும் அப்படின்னா சார் அப்படின்னு யூஸ் பண்ணணும் இங்கிலீஷில். அதே வந்துட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு நான் மரியாதையோட கூப்பிடணும் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து மேடம் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அதே வந்து என்னுடைய அம்மா அப்பா கூட பிறந்த அவங்களோட குழந்தைகள், அதாவது என்னோட மாமா பொண்ணு, மாமா பையன், அத்தை பொண்ணு, அத்தை பையன், இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வந்துட்டு இங்கிலீஷில் வந்துட்டு கூப்பிடும்போது கசின் அப்படின்னு தான் கூப்பிடணும். ஒரு சில பேர் வந்து கசின் சிஸ்டர், கசின் பிரதர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆக்சுவலாக அப்படி ஒரு வேர்டே கிடையாது, அந்த மாதிரி கூப்பிடவும் கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு, மற்ற பையன், மாமா பையன், அவங்க எல்லாமே வந்து கசின்னு தான் கூப்பிடணும். அதே மாதிரி ஹஸ்பண்ட், அதாவது கணவனை வந்துட்டு ஹப்பி அப்படின்னும் இங்கிலீஷில் சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கியோட பாடம் முடிஞ்சிடுச்சு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.